ராதே கிருஷ்ணா அப்பா இப்போ தசாவதாரத்தில் அடுத்த அவதாரமான கிருஷ்ண அவதாரம் சொல்ல போகிறேன் கிருஷ்ண பல்ராமா அண்ட் கிருஷ்ணா ஏன்னா அதிசேஷாவும் சுவாமி நாராயணாவும் கூடவே சேர்ந்து வர அவதாரம் தான் இந்த கிருஷ்ண அவதாரம் ஸோ அதிசேஷாவும் சுவாமியும் சேர்ந்ததா பல்ராம அவதாரம் நாராயணாவோட அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம் ஸோ இப்போ நம்ம இந்த அவதாரத்தை பார்ப்போம் துவாபர யுகத்தில் நிறைய ராட்சஸ் உருவாகி நிறைய அநியாயமும் அட்டு பண்ணுறா இதை பார்த்துட்டு பூமாதாவும் தேவாசும் ரொம்ப கவலைப்பட்டு பிரம்மாட்ட போய் கேட்குறா சுவாமி எங்களுக்கு இதுலேருந்து விமோச்சனம் கிடையாதா இவ்வளோ நிறைய அநியாயம் நடக்கிறதே அப்படின்னு அப்போ பிரம்மா சொல்கிற நம்மளை இந்த கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறது சுவாமி நாராயணாவால் மட்டும்தான் முடியும் வாங்க அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு அப்போது சுவாமிகிட்ட பெருமாள்கிட்ட போய் கேட்கும்போது சுவாமி சொல்கிறார் கவலைப்படாதே பூமாதா நானே ஒரு அவதாரம் எடுத்துட்டு ஒன்று கஷ்டப்படுத்துகிறவாள் எல்லாரையும் அழித்து வாளுக்கு முக்தி உனக்கு முக்தி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் மெயினாக சுவாமி இந்த அவதாரம் எடுக்கிறதுக்கு உண்டான கமிட்மெண்ட் இன்னொரு பக்கம் மதுராவில் உக்ரசேனா ராஜா இருக்கார் அவருக்கு ஒரு பையன் கம்சா இருக்கான் அண்ட் அவனோட ஒரு கசின் சிஸ்டர் தேவகி அவன் கூட இருக்கான் கம்சாவோட ஃப்ரெண்டு வந்து வசுதேவா ஸோ அவ பேசி வசுதேவாக்கும் தேவகிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான் கம்சா ரொம்ப ஹாப்பி ஏன்னா கம்சா ரொம்ப நல்லவும் கிடையாது பட் ரொம்ப லவ்விங் பிரதர் தேவகி மேலே அவனுக்கு ரொம்ப பாசம் அதே மாதிரி அவன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அவன் ரொம்ப ஹாப்பி மேனாக இருக்கான் அவனே அவனோட சொந்த ரத்தத்தில் கல்யாணம் முடிஞ்சால் என்ன பண்ணுவாள் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வண்டியில் பொண்ணு மாப்பிள்ளையை அவள் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாள் ஆனால் இங்கே கம்சா அவனே அவனோட ஓன் சேரியட்டில் தங்கச்சியும் அவள் ஹஸ்பண்டான வசுதேவரையும் கொண்டு போய் அவள் ஊரில் விடுறதுக்கு ட்ராவல் இருக்கான் இந்த நேரத்தில் வானத்தில் ஒரு அசிரீரி வருது அசிரீரின்னா தெய்வ வாக்கு அது வந்து என்ன சொல்கிறதுனா கம்சா உன்னோட தங்கச்சியான தேவகிக்கு பிறக்கிற எட்டாவது குழந்தை தான் ஒன்று அழிக்க பிறந்திருக்கு அதுதான் உன்னோட அழிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிரீரி மறைஞ்சிடுறது கம்சாவுக்கு இப்போது ஒரு பக்கம் ஷாக்கு சர்ப்ரைஸ் இன்னொரு பக்கம் கோவம் நம்ம ஆசையாக வளர்த்த நம்ம தங்கச்சிக்கு பிறக்கிற குழந்தை நம்மளை அழிக்குமா அப்படின்னு ஒரு கோவத்தில் தங்கச்சியை அழிச்சிடலான்னு முடிவு பண்ணி திரும்புகிறோம் அப்போ வசுதேவர் சொல்கிறார் கம்சா அவசரத்தில் முடிவு பண்ணாத உன் தங்கச்சி வயதில் இருக்கிற குழந்தை தான் ஒன்று அழிக்கும்னு சொல்லியிருக்கா அவன் தங்கச்சி கிடையாது அதனால அவளுக்கு பிறக்கிற குழந்தைகளை வேணால் நீ அழிச்சுக்கோ அவளை அழிக்காத அதில் அது எந்த விதத்துலையும் நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான் கொஞ்சம் யோசிச்சு கம்சாவுக்கும் அது ரீசனபிள்னு படுறது ஆனால் இவாளை விட்டுட்டா இவா நமக்கு கொடுத்த ப்ராமிஸை அவ குழந்தைகளை குழந்தைய அழிக்கிறதுக்கு நம்மள்ட கொடுக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு அவளை இம்ப்ரெசன்ட் பண்ணிடுறான் அவளை அவனோட சிறையில் வச்சிட்றான் இது வந்து இவளோட அப்பா உக்ரசேனாவுக்கு பிடிக்கல என்ன மாப்பிள்ளையும் பொண்ணையும் அப்படி அரெஸ்ட் பண்ணுறானேன்னு சொல்லி கேட்டதுனால அவள் அப்பாவை சொந்த அப்பாவையும் ஜெயில் பண்ணிடுறான் கம்சா ஜெயிலில் தேவகியும் வசுதேவாவும் அவளோட வாழ்க்கையை தொடங்குறா கொஞ்ச நாள் கழித்து தேவைக்கு ப்ரெக்னென்ட் ஆகிற அவள் மொதல் குழந்த அவள் வயத்தில் உருவாகிறது இந்த நியூஸு கம்சாவுக்கு தெரிஞ்சிருது கொஞ்சம் வளர 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 கொஞ்சம் மாதத்தில் வயல் பரிசாகிறது வழக்கம் போல் ஒம்பது பத்து மாதம்க்கப்பறம் அந்த குழந்தைய டெலிவர் பண்ணுறான் ஸோ அந்த ஜெயில் கீப்பர்ஸ் வந்து உடனே போய் கம்சாட்ட சொல்கிறான் ஸோ அப்போ கம்சா வரான் வந்த உடனே வசுதேவர் கேட்குறார் கம்சா இந்த குழந்தை ஒன்று எதுவும் பண்ண போகிறது இல்லை அசிரி கிளியராக சொல்லியிருக்கு எட்டாவது குழந்தை தான் ஒன்று அழிக்கணும் இதையே அழிக்கிற அப்படின்னு ஆனால் கம்சா ஒத்துக்கலை இந்த இவள் வயிற்றுல வர இவளை நான் விட்டுருக்கிறதே நீ கேட்ட ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ குழந்தைகளெல்லாம் நான் விடவே மாட்டேன் எந்த குழந்தையும் இவ்வளோ உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தை அவ விருப்பம் இல்லாமலே எடுத்து ஓங்கி செவுத்துல வீசான் டம்முன்னு குழந்தை தெரித்து உயிர் போயிடுறது தேவிக்கிக்கு ரொம்ப வருத்தம் என்னதான் இருந்தாலும் பெத்த குழந்தை குழந்தை வந்து ஃப்யூஸ் மினிட்ஸ் கூட ஆகலை அதுக்கு முன்னாடி அந்த குழந்தையை அழிச்சிட்றா பத்து மாதம் அவள் வயத்தில் அந்த குழந்தை உருவான வழி அவளுக்கு இருக்குது வசுதேவருக்கு வசுதேவர் ஒரு நல்ல ஞானி சரி இதுதான் நடக்கணும்னு இருக்குங்கிறதுனால அவர் 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 வருத்தத்தை ஈஸியாக கம்போஸ் பண்ணிட்டு தேவகியை கன்சோல் பண்ணுறார் கவலைப்படாத தேவிக்கி இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குது நடக்கிறது நீமான வருத்தப்படாதே அப்படின்னு சொல்கிறார் கம்சா திரும்பி போயிடுறான் திரும்பி கொஞ்ச நாள் கழித்து இதே மாதிரி ரெண்டாவது குழந்த உருவாகிறது பத்து மாதம் கழித்து ரெண்டாவது குழந்தை பிறக்கிறது அதையும் கம்சா இதே மாதிரி கொள்கிறான் இதே மாதிரி ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சு ஆறு ஆறு குழந்தைகளை கம்சா இதே மாதிரி பிறந்த உடனே வந்து அடித்து கொண்டுடுறான் அப்போது ஏழாவதாக யார் வரானா ஆதிசேஷன் வர ஆதிசேஷனை மாதிரி சுவாமிக்கு சேவகம் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் இந்த உலகத்தில் கிடையாது ஏன்னா சுவாமி நின்னா கொடையாக இருப்பார் படுத்தா பாம்பு படுக்கையாக இருப்பார் இருந்தால் சீட்டாக இருப்பார் அவர் என்ன பண்ணால் அவருக்கு எப்படின்னாலும் அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது யாருன்னா ஆதிசேஷன் ஸோ இங்கே என்ன ஆகுறதுனா சுவாமி இங்கே ஒரு அவதாரம் எடுக்க போகிறாருன்னு ஆதிசேஷனுக்கு தெரியும் ஸோ அதனால் சுவாமி தேவக்கி வயிற்றுல இருக்கிறாருன்னா அந்த வயிறு சா சுவாமிக்கு சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடியே ஆதிசேஷன் அங்கே வந்து பிறக்கிற ஸோ ஆதிசேஷன் வந்து தேவக்கியோட வயிற்ற ரெடி பண்ணுற சுவாமி வரத்துக்காக ஸோ கொஞ்சம் மாதம் ஆறுது ஒரு ஆறு மாதம் உடனே சுவாமி வந்து பார்க்குறா அப்போ இந்த குழந்தைய கம்சன் அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறா சுவாமியோட அருளில் தேவகி வயிற்றில் இருக்கிற அந்த கரு ஆதிசேஷன் குழந்தையான கரு வந்து சுவாமியோட அருளில் தானாக ரோஹிணி வயத்துக்கு போயிடுறது ரோஹிணி யாருன்னா வசுதேவரோட இன்னொரு மனைவி முதல் மனைவி ஸோ இந்த மாதிரி கம்சா இவாளை அரெஸ்ட் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவ வந்து சேஃப்டிக்காக வசுதேவரோட ஃப்ரெண்டான நந்தகோபுரோட கோகுலமில் போய் நந்தகோபுரோட ஒரு பிளேஸில் தங்கிக்கிறாள் ஸோ தானா இந்த குழந்தை வந்து தேவக்கி இருந்து ரோஹிணி வயத்துக்கு போயிடுறது அப்போது கம்சா வந்து பார்க்குறான் இவ்வளோ நாள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவ திடீர்னு சாதாரணமாக இருக்கா அப்போது சரி வயத்திலே குழந்தை உயிர்ப்பு எடுத்து போல இருக்குன்னு அவன் நினச்சிக்கிறான் அந்த பக்கம் ரோஹிணியோட வயத்தில் இன்னும் கொஞ்சம் மாதம் கழித்து ஆதிசேஷனோட அவதாரம் நடக்கிறது அப்போது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தேவக்கியும் வசுதேவருக்கும் எட்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு எட்டாவது குழந்தை உருவாகுது தேவகி வயத்தில் தேவகிக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்னடா இந்த குழந்தையை அண்ணாவை அழிக்கும்னு சிறிது சொல்லிவிட்டு இப்போ திரும்பி இந்த குழந்தைய அன் அண்ணா அழிச்சிருவானோன்னு அவள் வருத்தப்படுறான் அப்போது வசுதேவர் சொல்கிறார் கவலைப்படாத தேவகி இதுதான் நம்மளோட கஷ்டங்களை தீக்க பிறந்திருக்கு ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் நமக்கு வந்திருக்கிற இந்த நடுவில் வந்திருக்கிற இந்த பீரியட் ஆஃப் டிஃபிகல்ட்டி போயிடும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார் அப்போது தேவிக்கு வயத்தில் சுவாமி பெருசாக பெருசாக வளர்ந்துட்டே இருக்கார் தேவிக்கு முகம் அவ்வளோ பிரஸ் பிரகாசமாக இருக்குது அவ்வளோ தேஜஸாக இருக்குது ஏன்னா உள்ள சுவாமியே இருக்கார் ரொம்ப க்ளோஸ் டு டெலிவரி டைம் ஆயிடுறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சுவாமி பிறந்துடுவாங்கிறப்போ சுவாமி அவளுக்கு ரெண்டு பேருக்கும் காட்சி கொடுக்குறார் வெளியே வந்து காட்சி கொடுத்து சொல்கிறார் இந்த மாதிரி நான் இப்போ வரப்போகிறேன் ஆனால் உங்கள் கூட நான் இருக்க மாட்டேன் என்ன வந்து நீங்கள் கோகுலம் அனுப்பிடுங்கோ கிட்ட நான் வளர்றேன் நந்தகோபருக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கோம் அதை கூட்டிட்டு நீங்கள் இந்த இங்கே வந்துக்கோங்கோ இதுபடி நடந்ததுன்னா நான் அங்கே வளர்ந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்களை இருந்து ரிலீஸ் பண்ணி நம்மெல்லாம் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு சுவாமி சொல்றார் அப்போது வசுதேவர் சரின்னு சொல்லிடுறார் அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் சுவாமி பிறந்துடுறார் பிறந்த உடனே என்ன ஆயிடுறது தானாக கதவெல்லாம் டக் 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 டக்னு அந்த ஜெயில் கேட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிறது எல்லா கார்ட்ஸும் தானாக மயங்கியிருக்கான் அப்போ வசுதேவர் வந்து சுவாமியை ஒரு பை மாதிரி கையில் தூக்கிண்டு வெளியே கிளம்புறார் எங்கள் கோகுலத்துக்கு போகிறார் பெரிய இடி மழை ரொம்ப சிவியராக இருக்குது யமுனாவில் தண்ணி அவ்வளோ கடல் மாதிரி இருக்கு அப்போ இவ யமுனா கரைக்கு வரா வசுதேவருக்கு எப்படி க்ராஸ் பண்ணணும்னு தெரியல ஆனால் இவ்வளோ நேரம் பார்க்குறார் அவர் மேலேயோ குழந்தைய மேலேயோ ஒரு சொட்டு தண்ணி கூட படல இவ்வளோ ஹெவி மழை பெஞ்சோம் என்னென்னு மேலே தலையை தூக்கி பார்க்குறார் ஆயிரம் தலை அதிசேஷன் இவாள் அப்படியே கவர் பண்ணிட்டுருக்கு ஃபுல்லாக சரி என்ன போகிறா யமுனையாத்தில் அவ்வளோ ஹெவியாக இருக்குது வாட்டர் ஃப்ளோ ஆனால் இவா போன உடனே கரெக்டாக அவருக்கு ஆற்றுல கால் வைக்கிறார் அந்த இடத்துல கேப் வந்துடுறது தண்ணி அது வரைக்கும் வருது அதுக்கப்புறம் தாண்டி போகல ஆனால் இவா நடக்கிற இடம் ஃபுல்லாக கிரவுண்டு மாதிரி ஆயிடுறது ஃபுல் தண்ணிக்கு நடுவில் வாழ் யமுனையை அவளுக்கு இடம் விரிச்சு கொடுக்கறது ஸோ அதில் அழகாக அவள் நடந்து போயிடுறா அந்த பக்கம் யமுனையை தாண்டி போய் கோகுலத்தை நேராக நந்தகோபரோட வீட்டுக்கு போகிறாள் வீட்டுக்கு போய் நந்தகோபுரை மீட் பண்ணுறா மீட் பண்ணி நடந்ததை சொல்கிறார் இந்த மாதிரி சுவாமி வந்து எங்கள்கிட்ட சொன்னார் குழந்தை இங்கே இருப்பா உங்களோட குழந்தைய நாங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு அதனால நீங்கள் கொடுத்துட்டேன்னா நாங்கள் போயிடுவோம் அங்கே யாராவது செக்யூரிட்டி யாரா பாக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சரின்னு அந்த கோபுரம் சுவாமி சொன்னதுனால எதுவும் மறுவார்த்தை யோசிக்காம அவாளுக்கு பிறந்திருந்த பொன் குழந்தை யசோதை பக்கத்துல இருந்த பொன் குழந்தையை எடுத்துட்டு சுவாமியை யசோதை பக்கத்துல வச்சிடறார் அந்த பொன் குழந்தையை எடுத்துட்டு வசுதேவர் கிளம்பி திருப்பி மதுராவுக்கு போறார் அந்த நடுராத்திரியில வசுதேவர் திரும்பி உள்ளக்குள்ள போய் ஜெயிலுக்குள்ளே போன உடனே தானா ஜெயில் கதவுலாம் திருப்பி டப் டப் டப்னு மூடிக்கிறது எல்லாம் மயக்கம் தெளியிறது உடனே அந்த பொன் குழந்தை வந்து அழ ஆரம்பிக்கிறதுக்கேன்னு அழ ஆரம்பிக்கிறது அப்போ காட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு சரி எட்டாவது குழந்தை பிறந்தது உடனே போய் ராஜாட்ட சொல்லணும்னே போய் கம்சாட்ட சொல்கிறான் இந்த மாதிரி எட்டாவது குழந்தை பிறந்துருது அப்படின்னு உடனே கம்சா வந்து ஓடி வரான் ஓடி வந்து பார்த்தா பொன் குழந்தை ம் இந்த பொன் குழந்தையா என்னை அழிக்க போகிறது அப்படின்னு நினச்சிண்டு அவன் வந்து ஆனாலும் தேவக்கி கேட்கறா அண்ணா இத்தனை குழந்தை அழிச்சேன் இது யாவது வை பொன் குழந்தை என்ன பண்ண போகிறதுன்னு இல்லை இல்லை ஆசிரியரை சொல்லிட்டு எதையும் விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லி அது காலை பிடிச்சி தூக்கி வீச பார்க்குறான் அப்போ அவன் கையிலேருந்து வழுக்கின்னு அது மேலே போய் மாயாவா வந்து அவன் முன்னாடி காட்சி கொடுக்குறது கொடுத்து சொல்கிறது ஏ கம்சா என்ன ஒன்றால் அழிக்க முடியாது அதனாலும் தெரிஞ்சுக்கோ ஒன்று அழிக்க பிறந்தாம இன்னொரு இடத்துல இனிமேல் வளருவான் அதனால உன் அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறது ஸோ இது என்ன பண்ணுறதுன்னா கம்சாவுக்குள்ள ஒரு பயத்தை இன்னும் ஜாஸ்தியாக்காது ஏன்னா அவன் இப்படி தங்கச்சியை பிடிச்சி வச்சு எல்லா குழந்தைகளையும் அழிச்சிட்டா அவனுக்கு அவனை அழிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கான் இப்படி இந்த மாயா மேலே போய் சொன்ன உடனே அவனுக்கு புரிஞ்சு போச்சு நம்மளை அழிக்க போகிறவன் எங்கேயோ பிறந்துட்டான் இனிமேல் அவனை எப்படியாவது அழிச்சாகணுமேனு இன்னொரு பக்கம் அங்கே கோகுலத்தில் எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஏன்னா அவளோட கிங்கு மாதிரி இருக்கிற நந்தகோபருக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் கூடவே கொஞ்ச நாள் முன்னாடி ரோஹிணிக்கு ஆதிசேஷனோட அவதாரம் பிறந்திருக்கு ஸோ இந்த ரெண்டு குழந்தைகளையும் பார்த்து அவா ரொம்ப ஹாப்பி அங்கே கோகுலத்தில் இனிமேல் கோகுலத்துலேயும் மதுராலையும் என்ன நடக்கிறதுங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம் ராதே கிருஷ்ணா